அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான செய்தி. ஸோ அதாவது யூஏஎன் பிபிஓ எண்களை பதிவிறக்கம் செய்யும் புதிய வசதியை வந்து இபிஎஃப்ஓ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தனது உறுப்பினர்களுக்கான முக்கிய சேவை ஒன்றை வந்து அறிமுகம் செய்திருந்திருக்காங்க. அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் வசதிக்காக டிஜிலாக்கர் என்னும் சேவை வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது டிஜிலாக்கர் மூலமாக உறுப்பினர்கள் முக்கியமான கோப்புகள் அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் டிஜிலாக்கர் மூலமாக அதாவது யூஏஎன் கார்டு, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அதாவது பிபிஎஃப்ஓ சான்றிதழ்கள் மற்றும் திட்டம் சம்பந்தப்பட்ட சான்றிதழ்களை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடியே அதிலேயே வந்து நம்ம கொடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் நம்ம தேவையான நேரத்தில் டக்குன்னு வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது குறித்தான விவரங்களை வந்து அனைத்தையும் இபிஎஃப்ஓ வந்து தனது அஃபிஷியலான ட்விட்டர் பேஜில் August 27 வந்து வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு ஆவணங்களையும் டிஜிலாக்கர் மூலமாக எப்படி பதிவிறக்கம் செய்யலாம் என்பது குறித்தான அறிவிப்பையும் வந்து இபிஎஃப்ஓ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இபிஎஃப்ஓட அஃபிஷியலான ட்விட்டர் பேஜை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, யூஏஎன் எனப்படும் 12 இலக்க எண் பெறும் ஊழியர்களுக்கு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ கணக்குகளை அந்த கண்காணிக்க மிகவும் அவசியமான ஒன்றாக இது வந்து விளங்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, இந்த இபிஎஃப்ஓ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்பு அதை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இருக்கும். ரொம்ப செக்யூரான ஆப் தான். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸு நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியுமோ அதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது போக பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைங்கிறப்போ நீங்கள் அதை வந்து டைரெக்டாக வந்து